ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை, 30 வயதை கடந்த ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடிய தொப்பை போன்ற பிரச்சனையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆண்கள் பெண்கள் வயது வந்தவர்கள் மட்டும் கிடையாது, குழந்தைகளுக்கும் தொப்பை அப்படிங்கிற போன்ற விஷயம் ஏற்படுது. ஸோ தொப்பை அப்படிங்கிறது உடல் பருமன் இருப்பவர்களுக்கு தான் கிடையாது, உடல் மெலிந்தவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கால்கள்லாம் உடல் மெலிந்திருக்கும், ஆனால் வயிற்றுப்பகுதி மட்டும் வந்து மேலெலும்பி காணப்படும், கொழுப்புகள் அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ யூஸ்வலாக வயிற்றுப்பகுதியில் அந்த பெருத்து காணப்படுவது ரெண்டு விஷயத்தால் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு கீழே சப்கியூட்டேனியஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசரல் ஃபேட், அதாவது வயிற்றுப்பகுதியில் நமக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னது, வயிறு, கல்லீரல், கணையம், சிறுநீரகம். ஸோ இந்த மாதிரி இந்த உறுப்புகளை சுற்றியும் வந்து கொழுப்புகள் வந்து படர்ந்து காணப்படுவது. ஸோ இது ரெண்டுனால தான் என்னன்னா நம்ம வயிறு வந்து பெருத்து காணப்படும். இதில் ரொம்ப மோசமானது, உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசரல் ஃபேட் தான். ஸோ கல்லீரலை சுற்றி அதிகமாக வந்து கொழுப்பு ஏற்படுவது, சிறுநீரகத்தை சுற்றி வந்து கொழுப்புகள் வந்து அதிகமாக காணப்படுவது வந்து உயிருக்கு கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். யூஸ்வலாக நம்ம உடல் வந்து எந்த அளவுக்கு பின்னாடி நமக்கு இந்த சர்க்கரை நோய், இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்பதற்கு கணிப்பதற்கு இந்த வயிற்றுப்பகுதியை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு தொப்பையெல்லாம் ஏற்பட்டிருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக மாதவிடாய் கோளாறுகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வந்து பிபி ஜாஸ்தியாக இருக்கிறது, சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்களுக்கு கோலான் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அதாவது நம்ம மலக்குடல் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஏற்படக்கூடிய கேன்சர் அதிகமாக யாருக்கு ஏற்படுதுன்னா தொப்பை உள்ள ஆண்களுக்கும், அது மாதிரி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு அதிகமாக ஏற்படுகிறது அப்படின்னா இந்த தொப்பை உள்ள பெண்களுக்கும் அதிகமாக ஏற்படுகிறது அப்படிங்கிறது தரவுகள் வந்து நமக்கு தெரிய வருது. சரி, இந்த தொப்பையை வந்து குறைப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தொப்பையை நம்ம குறைப்பதற்கு முதலில் கண்டிப்பாக உணவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உணவு இந்த அதாவது நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம், அந்த உணவில் வந்து மாவுச்சத்து உள்ள உணவு இருக்குது, புரதச்சத்து உள்ள உணவு இருக்குது, கொழுப்பு சத்து உள்ள உணவு இருக்குது. இப்போ ஒரு மாவுச்சத்து உள்ள உணவு நம்ம எடுக்கிறோன்னா நமக்கு தேவையானது போக அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாவுச்சத்து எப்படி வந்து சேமிக்க வைக்கப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொழுப்பாக தான் வந்து சேமிக்க வைக்கப்படும். நம்மளோட சப்கியூட்டேனியஸில் ஸ்கின்னுக்கு கீழே அது மாதிரி உறுப்புகளில் வந்து கொழுப்பாக வந்து சேமிக்க வைக்கப்படும். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாவுச்சத்தை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எனர்ஜி தேவை. டெய்லி நமக்கு எனர்ஜி தேவைங்கிறப்ப எனர்ஜி எங்கேருந்து நம்ம உடல் எடுக்கும் அப்படின்னா இந்த கொழுப்புலேருந்து தான் எடுக்கும். ஸோ அந்த மாவுச்சத்தை நம்ம கம்மி பண்ணுறப்ப கண்டிப்பாக உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லேருந்து எனர்ஜி வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வயிற்று கொழுப்பு பகுதி அப்படிங்கிறது வந்து வெகுவாக வந்து குறையும். ஸோ அதனால் மாவுச்சத்தை முதல்ல வந்து கம்மி பண்ணணும். அதிக அளவில் வந்து நீர் எடுத்துக்கணும், நார்ச்சத்துள்ள உணவுகளை வந்து ஃபாலோ பண்ணணும். இது மூன்றும் இன்றியமையாத ஒரு விஷயம். மாவுச்சத்தை குறைக்கணும்னா எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலான்னா நீங்கள் மருத்துவர்களோட ஆலோசனையின் பேரில் லோ கார்ப் டயட்டோ இல்லை கீட்டோ டயட்டோ பாலியோ டயட் போன்ற விஷயத்தை மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் வந்து எடுத்துக்கணும். அடுத்து உடற்பயிற்சிகள், கண்டிப்பாக வாக்கிங் போன்ற விஷயம் ரொம்ப முக்கியம். வேறு எக்ஸசைஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதையும் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரிலும் இல்லை உடற்பயிற்சிகள் இது பண்ணக்கூடிய ஆசிரியர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தான் வந்து நீங்கள் அந்த மாதிரி பயிற்சிகள் எடுக்கணும். சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து இருவருக்குமே ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை வந்து நல்லா பேர்ன் பண்ணும், நல்ல எனர்ஜி கேலோரி வந்து பேர்ன் பண்ணும். ஒரு சூரிய நமஸ்காரம் ஒரு ரவுண்ட் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.9 கலோரி வந்து நமக்கு வந்து பேர்ன் எரிக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 சைக்கிள்ஸ் பண்ணிங்கனாலே ஒரு 139 கலோரிகள் வந்து டெய்லி வந்து எரிக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் முறையான வந்து மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் வந்து சூரிய நமஸ்காரம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகள் அதே மாதிரி பயிற்சிகள் வந்து எடுத்துக்கணும். இதை அல்லாது வீட்டிலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தொப்பையோ இல்லை வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடியோ இல்லை இடைப்பட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய தொப்பைக்கோ யூஸ்வலாக சித்த மருத்துவத்தில் பொடி திமிர்தல் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை இருக்குது. ஸோ இந்த பொடி திமிர்தலில் என்னென்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு பயன்படுத்துவாங்க. கொள்ளு, பூங்கற்பூரம், மஞ்சள் இது மூன்று வந்து ரொம்ப வந்து பயன் தரக்கூடிய ஒரு விஷயம்.
இப்போ இந்த கொள்ளு வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்னா நல்லா ஒரு அரை டம்ளர் கொள்ளு நல்லா வறுத்தெடுத்து பொடித்து வைத்து கொள்ள வேண்டும். அதில் பூங்கற்பூரம், நம்ம நார்மலாக இப்போ யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பூங்கற்பூரம் அப்படிங்கிறது நார்மலாக பெருசாக இருக்கும், ஃபைன் பவுடராக இருக்கும். அதை எரிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறையா பதங்கிக்காது, பதங்கிக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிடியூஸ் விடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம கற்பூரம் எரிக்கிறப்போ பார்த்துருப்போம், நிறைய அப்படியே ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வரும். அதெல்லாம் வந்து கெமிக்கல் சார்ந்த கற்பூரம், அது இல்லாமல் பூங்கற்பூரம். ஸோ பூங்கற்பூரம் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாம். இதனுடன் வந்து மஞ்சள், இதை நல்லா கலந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம தொப்பை பகுதிகளில், தொப்பை பகுதிகளோ இல்லை எங்கே அதிகமாக சதை இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சு நம்ம தேய்க்கணும். அப்போ தேய்ச்சிட்டு வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த பூங்கற்பூரம் ஓரளவுக்கு சூடை வந்து நமக்கு கொடுக்கும். அந்த சூடு கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அந்த வயிற்று பகுதி, அந்த கொழுப்புகள் இருக்குது பார்த்திங்களா, அது இலக ஆரம்பிக்கும். குறிப்பாக பெண்கள், ஆண்கள் சிலருக்கு வந்து சொல்லுவாங்க, எனக்கு எங்கேயோ தொடையில் இந்த பகுதியிலெல்லாம், வயிற்று பகுதியில் கூட என்னமோ ஒரு மாதிரி கரல் கரலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இதை செலுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் இந்த கொள்ளை வச்சு நம்ம தேய்க்கிறப்ப குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் மூலம் வெளித்தள்ளப்படும், அப்படி ஒரு ப்ராசஸ். இங்கே மஞ்சள் எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோன்னா, இந்த மாதிரி தேய்க்கும் பொழுது நம்ம சருமத்திற்கோ எந்த தாபிதமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக தான் இந்த மஞ்சள் அது இது பண்ணுறோம். பட் இது செய்முறை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு சில வழக்கு முறைகள் வந்து இருக்குது, அதை முறையாக நீங்கள் யார்ட்டையாவது பக்கத்தில் இருக்க மருத்துவர்கள்ட்ட கற்றுக்கொண்டு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த தொப்பையும் குறையும். தொப்பை குறையிறப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தொப்பை குறைஞ்சிடுச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப கீழே வந்து தொங்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி அந்த கொள்ளு கற்பூரம் மஞ்சள் சேர்த்து தேய்க்கும் பொழுது ஏற்படாது. ஆனால் இதையும் மருத்துவர்களோட முறையான மேற்பார்வையில் நம்ம செய்கிறது கண்டிப்பாக நமக்கு எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஸோ தொப்பை ஒன்றை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா பல நோய்களை கண்டிப்பாக நம்ம தவிர்த்திடலாம். நான் சொல்லக்கூடிய இந்த உணவு முறை, கீட்டோ, பாலியோ, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், லோ கார்ப் டயட் ஆனாலும் சரி, இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சிகள், சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி பயிற்சிகள் ஆனாலும் சரி, இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த செய்முறை விஷயமானாலும் சரி, மருத்துவரோட மேற்பார்வையோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தொப்பையும் குறையும், நமக்கு பக்க விளைவுகளும் ஏற்படாது. நன்றி, வணக்கம்.